இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்ல போகிறேன்பா. சொல்லுவோம். அது ஒரு விவசாய குடும்பம். ஓகே. அதில் தலைவர்னு பார்த்தீங்கன்னா அப்பா தான் தலைவர். பையங்களும் பொண்களும் ஆறாக இருந்தாலும் அப்பா சொல்கிற வார்த்தையை யாருமே மீற மாட்டாங்க. இதில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த மருமகளை பற்றி கேட்கணுமா? எல்லாம் சரி மாமா, சரி மாமா, செய்யலாம் மாமா அப்படின்னு தான் பணிவாக இருப்பாங்க. அப்போ ஒரு சமயம் பெரிய பொண்ணு வந்து வயசுக்கு வந்துருச்சு. உடனே தாத்தா சொல்லிட்டாங்க, இப்போ நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடலாம்ப்பா, அது 5வது மட்டும் படிச்சிருச்சு. உன்னோட அக்கா பையன் இருக்கான், நல்ல பையன், நல்ல விவசாயத்தில் நல்ல இதுவாக இருக்கான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னாங்க. இந்த சமயத்தில் இந்த பொண்ணோட அப்பா வந்து கொஞ்சம் அப்படியே தயங்கின மாதிரி நின்னார். நீ என்ன சொல்கிறமா அப்படின்னு மருமகளை கேட்டார். மாமா, ஒரு விஷயமாமா, இந்த என் பொண்ணை கொஞ்சம் படிக்க வைக்கணும். அதான் 5வது படிச்சிருக்கம்மா, இன்னும் என்ன வேணும் அதுக்கு? அதுக்கு எழுத படிக்க தெரியும், இதுக்கு மேலே படித்து என்ன பண்ண போகுது? கரெக்டாக அடுப்பு ஊத போகிற பொண்களுக்கு என்ன படிப்பு வேண்டியிருக்கு? கரெக்ட், போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அம்மா சொன்னாங்க, நான் தான் படிக்கலை, எங்கள் அப்பா என்ன கூட்டிகிட்டு வந்துட்டார், 5வது படித்தோடனே கூப்பிட்டு வந்துட்டார். ஏன் பொண்கள்லாம் கட்டாயம் மேலே படித்து தான் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா பெரிய குடும்பமா? 10 பிள்ளைங்க. இதில் வந்து 6 பொம்பளை பிள்ளைங்க, 4 பையன்க. பையன்க படிக்கிறத பற்றி தாத்தாவுக்கு ஒரு இதுவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. ஆனால் பொம்பளை பிள்ளைய உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், செட்டில் ஆயிடணும் அப்படின்னு. அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இது என்னது, இது என்ன ஒன்று நம்மளை எதிர்த்து பேசுது அப்படின்னாரு. பையன் பக்கம் திரும்பி பார்க்குறாரு. பையனும், அஞ்ஞா அது சொல்கிறது சரிதான் அஞ்ஞா அப்படின்னாரு. அடே என்னடா இது, இந்த வீட்டில் எப்படி ஒரு எதிர்ப்பு எனக்கு அப்படின்னு எதுன்னு போயிட்டார். ஆனால் அந்த மருமக தலையாட்டி பொம்மையாகவே இருக்கலை. பிடிச்ச பிடிக்கி இந்த 6 பொம்பளை பிள்ளைகளையும் எந்த கஷ்டப்பட்டு முயச்சோ நான் படிக்க வச்சிடணும்னு. அதேபடியா அதில் நானும் ஒரு பொண்ணு. ஓ, உங்கள் கதையாது? சரி, ஓகே. ஸோ எல்லாரும் படித்தோம். கரெக்டு தான். ஆமாம், தெரியும் எப்படி அம்மா வந்து பல கஷ்டங்கள் இருந்தால் கூட பிள்ளைகள் படிக்கணும்னு சொல்லிட்டு, பொம்பளை பிள்ளைய படிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நமக்கு தெரியும். இது சொல்லும்போது இந்த தலையாட்டி பொம்மை பற்றி சொன்னீங்களே, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ரொம்ப ஃபேமஸ். தஞ்சாவூர் பொம்மை வந்து இப்படி ஃபுல்லாக ஆடும். இந்த தலையாட்டி பொம்மை இருக்குல்ல, தலை மட்டும் ஆடும். இந்த தலை ஆடுறதுக்கு காரணம் என்னென்னா, கொஞ்சம் இன்ஜினியரிங். இந்த தலையை வந்து கழுத்துலேருந்து வர்ற ஒரு சின்ன ஒரு கூர்மையாக ஒரு இடத்துல தான் பேலன்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க உள்ளார. ஸோ வெளியே வந்து பார்க்கும்போது தலையும் உடம்பும் ஒரு மாதிரி ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளார சப்போர்ட் வந்து ஒரு சின்ன பாயிண்டில் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் காற்று கீத்து அடித்தா கூட தலையை ஆட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த காத்தடிச்ச தலையாட்டுறது இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. எந்த பக்கத்தில் நமக்கு சாயலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், இந்த யார் சொன்னால் சரி, அந்த ஆள் சொன்னால் சரி, யாராவது சொன்னால் நமக்கு உத்தேசமாக இருந்துச்சுன்னா அந்த பக்கம் தலையாட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த தலையாட்டுறதுலேயும் இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நம்ம ஊரில் வந்து எப்போவுமே தலையாட்டும் போது ஒரு நேராக இப்படி தலையாட்ட மாட்டாங்க, இப்படியும் தலையாட்ட மாட்டாங்க, இப்படி இந்த சைடில் தலையாட்டுவோம். அந்த தலையாட்டி பொம்மையாட்ட தலையில் நான் வந்து இங்கிலாண்டில் போய் போர்டு மீட்டிங்லாம் போய் அட்டன் பண்ண போகும்போது சில சமயத்தில் ஏதாவது கேட்டேன்னா, ஓகே அப்படின்னு தலையாட்டுவேன். அவன் சொல்லுவான், சொல்லுப்பா இதுக்குன்னா நீ எஸ்ஸா நோவா, நீ ஏன் இப்படி இப்படி தலையாட்டுனா நான் என்ன பண்ணுறது அப்படின்வான். அப்போ நான் அவன்கிட்ட சொன்ன உதவை, நான் வர்றது வந்து இந்தியாவிலேருந்து வர்றேன், இந்தியாவிலேருந்து வர்றது மட்டும் இல்லை, இந்த ஈஸ்டர்ன் கல்ச்சர் இருக்குல்ல ஜப்பான் இந்த மாதிரி நிறைய இடத்துல, அங்கே வந்து உடனே ஒரு கேள்வி கேட்டாலோ ஒரு உண்மையை வந்து உண்மையாக இல்லையான்னு கேட்டால் கூட உடனே எஸ் அண்ட் நோன்னு சொல்ல மாட்டாங்க. மேபி அது இங்கிலீஷில் ஒரு நல்ல வார்த்தை, மேபி இருக்கலாம் அப்படின்னு ஒரு அந்த அதனால தான் இந்த தலை இப்படி ஆடுறது, இந்த இருக்கலாம் அப்படின்றது தான் தலை இப்படி ஆடுறது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே வந்து வாழ்க்கையில் என்ன வரணும்னா, இந்த டியூவல் திங்கிங் பேர், ரெண்டு விதமாக திங்க் பண்ணுறது, எஸ் நோ
ஆனால் நடுவில் சில விஷயங்கள் இருக்குல்ல, இப்படி இருக்கலாம் அப்படியே இருக்கலாம்ல, உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம்ல. அது மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்கும்போது இந்த தலையாட்டுறது வந்து ரொம்ப ஒரு அர்த்தத்தோடு இருக்குது. இதுக்கு பேர் வந்து ஃபஸி லாஜிக், கணக்குலேயே வந்து ஃபஸி லாஜிக்னு பேர். இதை யூஸ் பண்ணி ஜப்பானில், நார்த்து ஜப்பான்லேருந்து சவுத்து மட்டும் ஒரு ட்ரெயின் ஓடுது. அந்த ட்ரெயினில் வந்து டிரைவர் கிடையாது. இந்த ஃபஸி லாஜிக் யூஸ் பண்ணியே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செகண்ட்லேயும் அந்த ட்ரெயின் எப்படி போகணும், என்ன ஸ்பீடில் போனால் கரெக்டாக இருக்கும், தண்டவாளத்தை விட்டு வெளியே வராது, இது எல்லாத்தையுமே ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸி லாஜிக் யூஸ் பண்ணுறாங்க. இது நான் வந்து இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடியே படித்தேன் நான். அதனால் எப்போவுமே சும்மா இப்படி யாராவது தலையாட்டினா அதில் ஒரு வேல்யூ இருக்குன்னு நினச்சிக்கணும். அப்படியெல்லாம் தலையாட்டி பொம்மைகளாக இருந்துடக்கூடாது. தலையாட்டி பொம்மையாக இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி தலையாட்டுறது நமக்கு வந்து வாழ்க்கையை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தலையாட்டுறது வந்து ஒருத்தர் சொல்கிறதுக்கு வந்து தப்புன்னு தெரிஞ்சதுன்னா, இல்லை நமக்கு வந்து சரிபட்டு வருதுன்னு தெரியாதுன்னா, அப்போ வந்து தலையாட்டி பிரயோஜனம் இல்லை, நேராக சொல்லிடணும், இல்லை உண்டு இல்லை அப்படி சொல்லணும். உங்கள் அம்மா சொன்ன மாதிரி இப்போ இது ஒரு நல்ல விஷயம். நம்ம வந்து இந்த தலையாட்டி பொம்மை பற்றி இப்போ ஷேர் பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ரைட். இட்லி மீந்து போச்சுன்னா பொதுவாக எல்லாத்தையும் அம்மா என்ன பண்ணுவாங்க, சாயங்காலத்தில் நல்லா இருந்துன்னு வெங்காயம் கடுகெல்லாம் போட்டு தாளித்து சாயங்காலம் டிஃபனை எங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போது அது இட்லி உப்புமா ரொம்ப காமன். இட்லி உப்புமா, இப்போ இந்த இட்லி உப்புமாவிலே நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி வறுத்த வேர்க்கடலை அவ்வளோ போட்டுக்கணும், அப்புறம் வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி அதில் போட்டுக்கணும், அப்புறம் அந்த டெல்லி கேரட் இப்போ நிறைய இருக்கும் ரோஸ் கலரில், அதையும் சிவி அதில் போட்டு கொஞ்சம் எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டோன்னா நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிடலாம். இன்னைக்கு அதான். ஓகே ஓகே. இந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ, திருமண நாளை கொண்டாடுறீங்களோ, உங்கள் பிள்ளைங்க பிறந்த நாளை கொண்டாடுறதுகளோ, திருமண நாளை கொண்டாடுறதுகளோ, எல்லாருக்கும் எங்கள் வேண்டுதல்களும் வாழ்த்துக்களும். அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்லா இல்லாமல் இருப்போம், மனசில் நிறைய உளைச்சலோடு இருப்போம், இவங்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து விசேஷமாக வேண்டுவோம் வாழ்த்துவோம், அவங்களுக்கு பலமும் சக்தியும் வரணும்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். அடுத்த வாரம் பார்ப்போமா? அடுத்த வாரம் பார்க்கலாமா? ஓகே தேங்க்யூ.